இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கன்னி ராசிக்கான புத்தாண்டு ராசிப்பங்களை பற்றி பார்க்கலாங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பத் துன்பங்களுமே நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தது. அந்த வகையில் சித்திரை மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கும், மேலும் தனிப்பட்ட வாழ்க்கை, வேலைவாய்ப்பு, தொழில், திருமணத்தை பற்றியும் இன்று பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி கரகளே, இந்த மாதம் உங்களது கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக அமைப்பு உள்ளது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திறமையை மூலதனமாக வைத்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்லும் உங்களுக்கு இந்த மாதம் வாக்கு வன்மையால் எதையும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள். உங்களது திறமை அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் சற்று கவனம் செலுத்துவீர்கள். நட்சத்திர அதிபதியின் சாரா பழம் உங்களுக்கு பலவித நன்மைகளை அளிக்கப் போகிறது. வாகனங்களில் செல்லும் போது மட்டும், அதே போன்று பயணங்களில் செல்லும் போது மட்டும் சற்று எச்சரிக்கை தேவை. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சினால் எதிலும் லாபம் காண்பார்கள். வர்த்தக திறமை அதிகரிக்குங்க. அதே போன்று பண வரத்தும் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையால் முன்னேற்றம் அடைவார்கள். இழுப்பறையாக இருந்து வந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். மேலும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுவது நன்மையை கொடுக்கும். விருந்தினர் வருகை அதிகமாக இருக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் சாதகமான முடிவே உண்டாகும். பெண்களுக்கு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வாகனங்களில் செல்லும் போது மட்டும் சற்று கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. சக கலைஞர்களின் போட்டி உங்களுக்கு சவாலாக இருக்குங்க. வரும் வாய்ப்புகள் உங்கள் பெயரை பிரபலப்படுத்தும். அரசியல் துறையினருக்கு உங்களுக்கு தேவையற்ற வீண் சோதனைகள் வரலாம். உங்களை பாராட்டியவர்களே இப்போது தரக்குறைவாக பேசலாம். மாற்று முகாம்களை சேர்ந்தவர்கள் உங்களை நாடி வருவார்கள். மாணவர்களுக்கு திறமையால் முன்னேற்றம் உண்டாகும். கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் கல்வியில் முழு முயற்சியுடன் படிப்பதன் மூலம் நல்ல ஒரு மதிப்பெண்களை எடுக்க முடியும். மேலும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி பண்ணிவிட செய்ய வேண்டும். இதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திர கரகளே, அடுத்தவர் பிரச்சனைகளில் தீர்வு சொல்வதில் கெட்டிக்காரனான உங்களுக்கு இந்த மாதம் திடீர் கோபம், வேகம் இருக்கலாம். மற்றவரிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பிடிவாயத்தை விட்டுவிடுவது காரிய வெற்றிக்கு உதவுங்க. மேலும் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்குங்க. அதே போன்று பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கடித போக்குவரத்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியிருக்கும். எந்த நெருக்கடியும் சமாளிக்கும் தெம்பு வருங்க. புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். எனவே சற்று நிதானம் தேவை. சக ஊழியருடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள். குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்குங்க. அதே போன்று சிலருக்கு வாகன வசதி உண்டாகும். பெண்களுக்கு அடுத்தவரிடம் வாக்குவரத்து தீர்ப்பது நன்மையை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பதட்டம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சக மாணவர்களால் அனுகூலம் உண்டாகும். மேலும் இந்த மாதம் ஸ்ரீ காளியம்மனை வணங்க அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும். மனதில் அமைதி பிறக்கும். உங்களுக்கு சந்திராஷ்ட தினங்கள் April 30 மற்றும் May 1 இந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட தினங்கள் April 21 மற்றும் 22 இந்த நாட்களில் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். அதே போன்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அஸ்த நட்சத்திர கரகளே, கொடுத்த வாக்கை காப்பாற்ற எதையும் செய்ய தயங்காத உங்களுக்கு இந்த மாதம் அனைத்து காரியங்களையும் சாதிக்கும் வல்லமை உண்டாகும். தடைப்பட்டிருந்த பணவரத்து வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். மேலும் அடுத்த விவகாரங்களில் பலரிடம் ஒதுங்கி செல்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்தும். எனவே இந்த காலகட்டத்தில் வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு தேவையான செலவிட்டு செய்ய வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும். புதிய ஆடைகள் கிடைப்பது வேகமாக இருக்கும். தேவையான பண உதவி கிடைக்கலாங்க.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியருடன் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதாவது, பணியிடத்தில் சக ஊழியரிடம் மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கேற்றவாறு பேச வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் கூடும். கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் பொழுது சற்று கவனம் வேண்டும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் உட்கொள்ள வேண்டும். இதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். உங்களுக்கு நன்மை ஏற்படும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மே 1. இந்த நாளில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 21 மற்றும் ஏப்ரல் 22. சித்திரை நட்சத்திர கரகளே, மற்றவர்களும் பிரியமாக நடந்து கொள்ளும் குணமுடைய உங்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும். சூரிய சந்தத்தால் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும். தந்தையின் உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர் வீண் பகை உண்டாகலாம். மேலும் சிலருக்கு காய்ச்சல், சிரங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம். சுக்கிரன் சஞ்சாரத்தால் பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்குங்க. காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருந்தாலும் முடிவில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்குங்க. சிலருக்கு புதிய ஆர்டர்கள் வரும். தொழில் வியாபாரத்திற்கு புதியதாக இடம் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவார்கள். மேலும் நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும். புதிய வேலை தொடர்புகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இருக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வாக்குவாதம் ஏற்படும். மேலும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு செலவு இருக்கும். அவர்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்கள் செல்ல நேரலாம். கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு நின்னிடம் கண்பிப்பது தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெருமாளை வணங்கி வர உங்களது வாழ்வு வளம் பெறும். மாணவர்களுக்கு தேர்வு பயம் நீங்கும். அதே போன்று இந்த அற்புதமான நேரத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்களுடைய பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசியில் பிறந்தவர்கள் பிரசித்தி பெற்ற குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தரித்திரத்தையும் வறுமையையும் அனுபவிக்க நேரிடும். தெய்வீக வழிபாடுகள் சிறந்தவர்களாகவும் ஆசார சீலர்களாகவும் நீதி நேர்மை பண்புகளுடன் கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எக்காரியங்களிலும் எவ்வித தொழிலிலும் அவர்கள் ஞானத்தை பெற்றிருப்பார்கள். சமூக சேவைகள் செய்ய பிரியம் கொண்டவர்களாகவும் தங்களது பிற்காலத்தில் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் சிறப்புடன் விளங்குவார்கள். தான தர்மங்கள் செய்வதிலும் தன் நிலையையும் மறந்து பிறருக்கு உபகாரங்கள் செய்வதையும் லட்சியமாக கொண்டிருப்பார்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களை முக்கியமாக தாயாதிகளும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் ஏமாற்றி செல்வத்தையும் பொருளையும் அபகரிப்பார்கள். ஆயினும் கன்னிராசிக்காரர்கள் பொறுமை குணங்களுடன் தங்களது மெதுவான சுவாதத்துடன் அன்பு கலந்த பேச்சினாலும் எதிர்காலத்தில் சிறப்பை பெறுவார்கள். மேலும் இப்போ சொல்லப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் உள்ள ஒரு பொதுவான பொது பலன்தான். தனிப்பட்ட எந்த நபருக்கும் பொருந்தாது. மேலும் இந்த சித்திரை மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு வியாபார பணிகளில் அபிவிருத்தி உண்டாகும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் அகலும். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மனதில் இனம் புரியாத கவலைகள் உண்டாகும். விவேகமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அதாவது, வாக்குறுதிகளை கொடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை சுத்து கொடுக்க வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் தோன்றும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வீட்டு தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் மேம்படும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். மேலும் இந்த மாதம் மனதில் இருக்கும் எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றுவீர்கள். சுப காரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதன் மூலம் மனக்கசப்புகளை தவிர்க்க இயலும். மேலும் அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் உங்களுக்கு காலதாமதம் உண்டாகலாம். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சாதுரியமான பேச்சுகள் அனைவரையும் கவர்வீர்கள். வெளியூர் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மொத்தத்தில் இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல்வேறு விதமான நற்பலன்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதாவது, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருந்த நிறைய வாய்ப்புகள் தெரிவிடப் போகிறது.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.